வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் கொஷின் நம்பர் ஒன்னில் ரெண்டாவது சப் டிவிஷனோட சொல்யூஷன் பார்க்குறோம் கொஷின் நம்பர் ஒன்னில் ரெண்டாவது சப்டிவிஷனில் இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு சால்வ் பை கிரேமர் ரோல் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிரேமர் விதிமுறைப்படி தீர்க்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் பார்க்கறேன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும்னு புரியுது ஏன்னா இதில் ரெண்டு அன்னோன் வேல்யூ இருக்குது இல்லையா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த ஈக்குவேஷன் பார்த்தா எனக்கு பிடிக்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எங்கே இருக்குன்னா கீழே டி டி டினாமினேட்டரில் இருக்குது ஸோ இதை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பை எக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பை எக்ஸை அதாவது ஒன் பை எக்ஸை நம்ம ஏ அப்படின்னு செட் பண்ணிக்க போகிறோம் அப்போ மேலே போயிட்டு சப்ஷூட் பண்ணுறேன் த்ரீ இந்த பை எக்ஸுக்கு பதில் தான் ஏ த்ரீ ஏன்னு மாறிடுமா ப்ளஸ் டூ ஒய் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் வாங்க அதை டூ ஏ அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம் ஏன்னா ஒன் பை எக்ஸை தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம்ல அப்போ டூ ஏ அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டின் அது அப்படியே இருக்குது ஸோ இப்போது ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் சும்மா பேர் வச்சிருக்கேன் வேற இல்லை ஸோ அப்போது கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம எப்போது ரிசிப்ராக்கல் வடிவத்தில் இருக்கோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கிட்டோம் இப்போ யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற மாதிரி ரூலுக்கு தேவையான டெல் டெல் ஒன் டெல் டூ கண்டுபிடிக்கணும் இங்கே செட் இல்லைன்றதுனால டெல் த்ரீ தேவைப்படாது இல்லையா ஸோ டெல் டெல்டா எப்படி கண்டுபிடிப்போம் கெழுக்களோட அணிக்கோவை அதாவது மூணு ரெண்டு ரெண்டு மூணு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இப்போ நான் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறேன் மூணு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு இங்கே போடும்போது மைனஸ் நாளாக போடுவோம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு அஞ்சு கிடைக்குது இது நாட்டிக்கோல் ஜீரோவாக கிடைக்குது அப்போ தான் நம்ம கிராமர் ரூவில் யூஸ் பண்ண முடியும் இல்லையா இது நாட்டிக்கோல் ஜீரோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போ டெல் ஒன் கண்டுபிடிக்கணும் டெல் ஒன்னா எப்படின்னு நம்ம கணக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணணும் எப்படின்னு தெரியுதா டெல் ஒன்றுனால் அந்த ஒன்றாவது மாறி ஏ ஏ இருக்கு இல்லையா அந்த ஏ காலத்துக்கு பதில் ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் பன்னெண்டு பதிமூணு போட்டுட்டு ஒய் ஒன்றும் பண்ணக்கூடாது அது அப்படியே அந்த கோயபேஷன்லாம் எழுதிட்டு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் பன்னெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ இதை செப்ரேட் பண்ண நம்பளுக்கு டென்னு கிடைக்குது டெல் டூ கண்டுபிடிக்கிறேன் டெல் டூனால் என்ன அந்த ரெண்டாவது மாதிரி இருக்கு இல்லையா ஒய் அந்த கோயபேஷனுக்கு பதில் ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூவை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவோம் அது எத்தனாவது மாதிரியும் அந்த காலத்துக்கு பதில் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் சரியா இப்போது த்ரீ டூ அப்படியே வந்துடும் ஒய்க்கு பதில் பன்னெண்டு பதிமூணு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த அணிக்கோவையை அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம பதினஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் என்ன டெஸ்ட் எழுதும்போது தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இது அணிக்கோவை இது அணி மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்கூடாது சரியா டெல்லு இந்த டெல் சம்மந்தப்பட்ட எல்லாமே அணிக்கோவை டிட்டரம் அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போது இந்த மாதிரி தேவையான மதிப்புகளை கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு கிரேமர் ரூல் நம்ம எழுதுகிறோம் இப்போது ஏ வேணும் ஒய் வேணும் ஏன் இங்கே எக்ஸ்ன்னு இல்லாமல் ஏன் எழுதிருக்கேன் இந்த சமன்பாடை நீங்கள் ஒரு ஒரு கணக்குலையும் புரிஞ்சுக்குங்க என்ன அன்னோன் வேல்யூ ஏ ஒய் அப்படின்னு ரெண்டு அன்னோன் வேல்யூ இருக்குது அப்போது ஏ ஃபஸ்ட்டு வேல்யூ ஒய் செகண்ட் வேல்யூ ஸோ ஏ அதுக்கப்புறம் ஒய் ஏக்கு ஃபார்ம்லா எதுவாக இருந்தாலும் ஃபார்ம்லா ஃபஸ்ட்டு அன்னோன் வேல்யூக்கு ஃபார்ம்லா டெல் ஒன் பை டெல் ரெண்டாவது அன்னோன் வேல்யூக்கு ஃபார்ம்லா டெல் டூ பை டெல் ஸோ டெல் ஒன் பை டெல் எழுதிட்டோம் இல்லையா டெல் ஒன்னுக்கு மத் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் பத்து சப்ஷூட் பண்ணிட்டோம் டெல்லுக்கு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அதையும் ஷப் பண்ணிவிட்டோம் ஸோ ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்படின்னு அடிக்க அடித்தா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு ஒய்க்கு டெல் டூ பை டெல்லு டெல் டூவோட வேல்யூ பதினஞ்சு டெல்லோட வேல்யூ அஞ்சு ஒரு அஞ்சு 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 பதினஞ்சுன்னு அடித்தாச்சு ஸோ இதை எடுத்து நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம் தரஃபோ ஃபோர் ஏ ஈக்குவல் டு ரெண்டு ஒய் ஈக்குவல் டு த்ரீன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் ஏ ஒய்ன்றது எனக்கு ஃபைனலாக தேவையான ஆன்சர் கிடையாது ஏன் இப்போது கொடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒயில் இருந்துச்சு அப்போ எக்ஸ் ஒய்க்கான ஆன்சராக இதை நம்ம மாற்றணும் அது எப்படி ஏ ஒய் ஆன்சரை எக்ஸ் ஒய்யாக மாற்றிக்கிறதுனா ஒய் ஒய்யாக தான் இருக்கிறதுனால மூணு மூணாக தான் இருக்கும் இந்த ஏன்றது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் பை எக்ஸை தான் நம்ம ஏன்னு எடுத்துடணும் அப்போ ஏ வேணும்னா எக்ஸை ரெசி ப்ரோக்கலாக பண்ணணும் புரியுதா அதை மாற்றி சொல்லி பாருங்கள் எக்ஸ் வேணும்னா ஏவை ரெசிப் ப்ரோக்கலாக பண்ணணும் அவ்வளோதான் அப்போது நம்ம ஏவோட ஆன்சர் டூன்னு கிடச்சிருக்கு இல்லையா அதை எக்ஸாக இங்கே மாற்றிருக்கிறதுனால இந்த டூவை நம்ம ஒன் பை டூவாக எழுதிக்கணும் புரியுதா அப்போது ஏன் தலகிடா எழுதுறோம் ஏன்னா நம்ம ஒன் பை எக்ஸை ஏன்னு எடுத்துடணும் இல்லையா அதனால் ஏவோட வேல்யூ தலகிடாக எழுதுனா அதான் எக்ஸோட வேல்யூ அப்போ ஃபைனலாக எதில் காட்டுறோம் ஆன்சர் எக்ஸ் கம்மா காட்டுறோம் அதோட ஆன்சர் என்ன ஒன் பை டூ கம்மா த்ரீ இது நம்ம கரெக்டான செக் பண்ண இந்த ஆன்சரை கொடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதில் சப்ஷூட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்க வேல்யூ கரெக்டாக வரும் சரியா புரியுதா தேங்க்யூ